மாட்டோ கிராமத்திலிருந்து 5 இளைஞர்களை சிறைபிடித்திருந்தது சைனா. இதே நேரத்தில் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நமது படையும் குவிக்கப்பட, ஒரு பக்கம் அவர்கள் படையும் குவிக்கப்பட சீனா கொஞ்சம் பயந்தே உள்ளது. கொரோனா வைரஸை திட்டமிட்டு உலகமெங்கும் பரப்பிய சீனாவிற்கு உலகம் முழுவதுமே கெட்ட பெயர் உள்ளது. இந்த நேரத்தில் இந்திய இராணுவம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எந்த நாடும் தனக்கு சப்போர்ட் செய்யாது என்பதை அது அறிந்தே வைத்துள்ளது. எனவே அந்த இளைஞர்களை உடனே விடுவித்து விட்டது. அந்த இளைஞர்கள் பத்திரமாக நாடு திரும்பினர். இந்தியா நினைத்தால், மோடி சிக்னல் கொடுத்தால் சீனா துவம்சமாகிவிடும். சீனா அதற்கே பயப்படுகிறது. அதனால் பூச்சாண்டி வேலைகளை அவ்வப்போது காட்டி வருகிறது. அந்த கிராமத்து இளைஞர்களை பத்திரமாக விடுவித்ததன் மூலம் தனது நிலைமையை அது உரக்க சொல்லியுள்ளது. சீனா இந்தியாவிற்கு பயந்தும் இந்திய வீரர்களுக்கு பயந்தும் மோடிக்கு பயந்தும் இருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. சுப்ரஜா தர்பருக்காக சுப்ரஜா ஸ்ரீதரன். இந்த சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். சீனா நமக்கு ஒரு மிகவும் எளிதாக கைப்பற்றிவிடக்கூடிய நாடுதான். ஆனாலும் மோடி தயங்குவதற்கு காரணம் எந்தவித பெயரும் கெட்ட பெயரும் இந்தியாவிற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே. இல்லை என்றால் ஒரு சிக்னல் காட்டினால் போதும், இந்தியா சீனாவை ஒழித்து கட்டிவிடும். அவர்களது உயிர்களையும் பாதுகாக்கும் நோக்கத்தில்தான் மோடி கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு வருகிறார் என்று அரசியல் ஆர்வலர்கள், வெளிநாட்டு தூதர்கள் எல்லோரும் கூறி வருகின்றனர். நன்றி. அன்புடன் சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாக. தொடர்ந்து இந்த சேனலில் இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.